நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணுன்னா அதில் தண்ணீர் சேர்த்து தான் கொடுப்பாங்க இது சரியாக இன்னைக்கு வீடியோவில் பதில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் கராமத் இது தமிழ் டாக்டர் சேனல் இந்த சேனலில் நம்ம பாரம்பரியமாக கடைபிடித்து வர்ற பல கெட்ட தவறான நம்பிக்கைகளை உடைக்கிறதுக்காக சிறிய வீடியோக்கள் மூலமாக முயற்சி எடுத்துகிட்டு வரேன் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் வாய்க்கான ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா நான் வெளியிடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பாலில் தண்ணீர் சேர்த்து கொடுக்குறோமே எஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அப்படியே கொடுத்தா ஒத்துக்காதுன்னு சொல்றோமே இது சரியா சிங்கிள் வார்த்தையில சொன்னோம்னா தவறு ஆனால் ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முழுமையாக வீடியோவை பாருங்கள் பால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு வயசுக்கு கீழே தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அதில் மாற்றம் இருக்கக்கூடாது ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு பிறகு தாய்ப்பாலோட இணை உணவுகள் கொடுக்கணும் ஒரு வயசுக்கு முன்னாடி மற்ற விலங்குகளோட பால் அப்படியே கொடுக்கக்கூடாதுங்கிறோம் ஒரு வயசுக்கு பிறகு கொடுக்கலான்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம தாய்மார்கள் அதில் தண்ணி ஊற்றுறாங்க ஸோ இது சரியா இதில் முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ பாலில் தண்ணி ஊற்றி கொண்டு வரோம் பால்காரர் சரியா அப்போ என்ன சொல்லுவோம் கலப்படக்காரர்னு சொல்லுவோம் தாய்மார்கள் அதை செஞ்சால் நம்மளும் தான் தாய்மார்களும் கலப்படம் தான் செய்கிறோங்கிறத முதல்ல உணரணும் என்ன காரணம் சொல்கிறோம் இது ஒத்துக்காது இந்த குழந்தைக்கு இது ஜீரணம் செய்யாது பால் திக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வரோம் இது சரியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வயசு கீழே நம்ம அப்படியே கொடுக்க போகிறதில்லை ஒரு வயசுக்கு மேலே நம்ம பால் கொடுக்குறோம் பிறந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம பொதுவாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு காரணத்தினால தாய் இல்லை தாய் உயிரோடு இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வேறு பால் கொடுக்குறோன்னா பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பாலை டைஜஸ்ட் செய்யும் ஜீரணம் செய்யும் சக்தி முழுமையாக இருக்கிறது ஸோ அதனால் அவங்களுக்கே டைல்யூட் பண்ண தேவையில்லை நான் அவங்களுக்கு நல்ல அப்படியே பால் கொடுக்கணும்னு சொல்ல வரலைங்க சிறந்தது தாய்ப்பால் தான் தாய்ப்பால் கிடைக்கலன்னா வேற யாராவது தாய்ப்பால் புகட்ட முடியும்னா அது நல்லது அதுவும் முடியலைன்னா ஃபார்முலா ப்ராபபிளி வேறு வழியே இல்லை அது ஆனால் அஃபோர்டபுள் இல்லை நம்ம அதில் வந்து சரியாக கொடுக்க முடியாதுன்னா அப்படியே பால் கொடுக்குறோன்னு அந்த ஸ்டேஜில் கொடுத்தா கூட பிறந்த குழந்தைகளுக்கு கூட பால் டைல்யூட் செய்யக்கூடாது பாலில் தண்ணீர் சேர்க்கக்கூடாது சார் குறை மாத குழந்தைங்களுக்கு குறை மாத குழந்தைங்களுக்கு ஈவன் மோர் தாய்ப்பால் இம்பார்ட்டன்ட்டுங்க ரொம்ப குறை மாதத்தில் பிறந்தாங்கன்னா இருபத்தெட்டு வாரத்துக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கும் கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த அம்மாவோட பால் கரெக்டாக இருக்கும் அல்லது மில்க் பேங்க் மதர்ஸ் மில்க் பேங்க்னு இப்போ நிறைய இடங்களில் பண்ணுறோம் அது சரியாக இருக்கும் அல்லது ப்ரீ டேம் ஃபார்முலாஸ்ன்னு அவர்களுக்காகவே செய்யப்பட்டது சரியாக இருக்கும் இதை மீறியும் அவங்களுக்கு கூட இந்த டைல்யூட் மில்க்கு சரி வராது ஏன் சார் பாலில் தண்ணி ஊற்றுறோம் என்ன பிரச்சனை பாலோட சத்துக்களை குறைச்சிடணும் ஒன் இஸ்ட் ஒன் பாலில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாதி சத்தாயிடுச்சு பாலில் உள்ள கொழுப்பு சத்து மட்டும் இல்லை மற்ற எல்லா சத்துக்களுமே பாதி ஆயிடுச்சு சார் பரவாயில்ல சார் நிறைய சாப்பிட்டு சத்தை ஈடு பண்ணிடலாம் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் கம்மிக்கு பதிலாக நிறைய கொடுத்துக்கிறேன் குழந்தைகளோட வயிறு கெப்பாசிட்டி அவ்வளோதானே அதில் என்ன நிறையாவா கொண்டு போய் ஊற்ற முடியும் ஸோ என்ன ஆகும் இந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் சேர்க்கப்பட்ட பால் கொடுத்தோம்னா அவர்களுக்கு சத்துணவு குறையறதுனால அவங்க எடை குறைந்து போவாங்க சத்துணவு குறைபாடுகளும் வந்து சேரும் ஏன்னா அதே குவான்டிட்டி பால் பாதி அளவுக்கு தான் ஃபா ஃபேட்டு பாதி அளவுக்கு தான் சத்துக்கள் அப்போ பாதி சத்து தான் போய் சேரும் குறிப்பாக தமிழ்நாட்டெலாம் என்ன பண்ணுறாங்க வெயிட்டு கம்மி வெயிட்டு கம்மின்னு சொல்லுவாங்க ஆனால் பாலில் தண்ணீர் ஊற்றி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இது தேவையில்லாதது சில பேருக்கு இன்னும் டவுட்டு சார் இந்த பாக்கெட் பால் வாங்கினா ரொம்ப திக்காக இருக்குது சார் எருமை பால் வாங்கினா திக்கா இருக்குது சார் அதனால தான் தண்ணி ஊற்றுறேன் இதில் பிரச்சனையே இல்லைம்மா மூணு வயசுக்கு கீழே கொழுப்பு சத்து அதிகமாக தேவை குழந்தைகளுக்கு ஸோ அவங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்கோ அல்லது எருமைப்பாலோ கொடுத்தா நல்லது தான் இந்த கொழுப்பு மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஸோ மூணு வயசுக்கு கீழே அப்சல் தண்ணி சேர்க்கக்கூடாது சரி சார் என்னோடய ஏழு வயசு எட்டு வயசு குழந்த குண்டாயிடுச்சு அதனால் கொழுப்பு சத்து குறைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறேன் இதற்கு கூட நமக்கு ஆப்ஷன் இருக்குது இல்லையா பாலில் வெரைட்டிஸ் இருக்குல்ல ஸோ இப்போ டோன்டு மில்க் மூணு பர்சன்ட் தான் ஃபேட் இருக்கும் ஸோ ஃபுல் க்ரீம் மில்க்கில் ஆறு பர்சன்ட் இருக்கும் சரி அதுவும் வேண்டாம் டபுள் டோன்டு மில்க்னு இருக்குது ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஃபேட்டோட ஸ்கிம்டு மில்க்னு இருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கும் குறைவான ஃபேட்டோட ஸோ அந்த பால் தான் கொடுக்கணும் ஏன் சார் நான் வீட்டிலேயே தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பண்ணால் என்ன தப்பு நமக்கு ஃபேட் மட்டும் குறையாதுங்க கூட இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் குறைஞ்சி போயிடுமே அப்போ அதில் என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பால் கொடுக்குறதில்ல ஸோ நம்ம குழந்தைகள் பெரியவர்களான பிறகு கூட அல்லது நமக்கு பெரியவர்களுக்கு கூட நம்ம கொழுப்பு சத்து குறைவாக எடுத்துக்கணும்னு நினச்சோம்னா அதற்கேற்ற மாதிரி ஸ்கிம்டு மில்கோ டோண்டு மில்கோ யூஸ் பண்ணலாமே தவிர பாலில் தண்ணீர் ஊற்றி கொடுக்குறதுங்கிறது கலப்படம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்து நம்ம இங்கே புரிஞ்சுருந்தீங்கன்னா இனிமேலாவது இந்த கலப்படத்துக்கு தாய்மார்கள் துணை போக மாட்டார்கள் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் செய்யுங்க இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி